எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சில்லுன்னு சுத்தமான காற்று, அழகான தென்னந்தோப்புங்க, ஃபென்டாஸ்டிக் சீனரிஸ். அதே போல் மொட்டை மாடிக்கு போய் நின்று பார்த்தா கண்ணு கெட்ட தூரத்து வரைக்கும் இருக்கிற அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது கூடவே நம்ம ஊரோட வரலாற்றையும் சிறப்புகளையும் வாங்க பார்க்கலாம். நம்ம ஊர் பேர் பெரிய தம்பச்சேரிங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கில் இருக்குங்க. நம்ம ஊருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருந்துச்சுங்க, அதாவது பெரிய சேடபாளையம்னு அழைப்பாங்க. அது காலப்போக்கில் பெரிய தம்பச்சேரின்னு மாற்றிட்டாங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே கன்னடம் பேசுகிறவங்க. எல்லாரையும் நமஸ்காரம்டா. இது கன்னட லாங்குவேஜுங்க. கன்னடம் பேசுகிறவங்க எல்லாருமே சவுண்டம்மன் தாயை வணங்குறவங்க. ஸ்ரீ ராமலிங்க சவுண்டீஸ்வரி அம்மன் துணை. கன்னடம் பேசுகிறவங்கள தேவாங்க செட்டியார்னு சொல்லுவாங்க. தேவாங்க செட்டியாரில் மொத்தம் 10,000 குளம் இருக்குதுங்க. இது நம்மாத்தில் ஏல்பேக்குங்கிற அம்மன் முக்கார் எல்லாருன்னே தேவாங்க செட்டியார்னு எல்லாருனா. தேவாங்க செட்டியார்லேயும் மொத்தம் 10,000 குளம் தண்ணா. அது கூடவே நம்ம ஊரோட 3 சிறப்புகளையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அருள்மிகு ஸ்ரீ மகா முனியப்பன் துணை. மகா முனியப்பனுக்கு வைகாசி மாதத்தில் நோம்பி சாட்டுவாங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா முளைப்பாறை எடுத்தல், மாவிளக்கு கொண்டு வருதல், அலங்கார பூஜைகள் மற்றும் பல சிறப்புகள் உள்ளது. எண்ணியது நிறைவேறும், நன்மைகளை கைகூடும், வெண்ணம் கூடி கொண்டிருக்கும் முனியப்பன் அருளாலே. ஸ்ரீ ராமலிங்க சவுண்டேஸ்வரி அம்மன் துணை. சவுண்டம்மனுக்கு புரட்டாசி மாதத்தில் 9 நாள் குழு வைத்து நோம்பி சாட்டுவாங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா திருமஞ்சள் மற்றும் தீர்த்தம் எடுத்து வருதல், முளைப்பாறை எடுத்தல், மாவிளக்கு போடுதல் மற்றும் சப்பரம் எடுத்தல். சப்பரம் எடுக்கும் முதல் நாள் ஊரில் உள்ள மற்ற கோவில்களுக்கு சென்று வருதல், மறுநாள் ஊரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் சென்று மக்களுக்கு காட்சியளித்தல் என்று பல சிறப்புகள் உள்ளன. எண்ணு மக்கள் எல்லாருனும் அர்சனா சேலனை விட்டு எண்ணு மக்கள் எல்லாருனும் அர்சனா சேலனை விட்டு கத்தியே கும்பனயத்தி பீதிபுர சுத்தி பரண்டா நாச்சிக்கே படுக்குடுது ஓடி ஓய் ஒண்டு குடுது நாச்சிக்கே படுக்குடுது ஓடி ஓய் ஒண்டு குடுது நம்பிக்கைங்க நான் முக்கிறே நம்பதுக்கு சென்னியிராது சவுண்டம்மா நோடிக்கும்பாளு நம்மாறு கண்டை கிழல்லா கட்டியாக்கி பழகி கண்டா சவுண்டம்மனு தண்டக நல்லா மனப்பாடமாடிசிக்கண்டா. அண்ணே அண்ணே, இது என்ன கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. இரு சொல்றேன். இதுவா? இதுதான் கைத்தறி நெசவுன்னு சொல்லுவாங்க. இந்த கைத்தறி நெசவுல நிறைய சிறப்புகள் உள்ளது. அது என்னன்னா கோரா, பட்டு, காட்டன் என்று நிறைய சிறப்புகள் உள்ளது. நான் சொன்ன உனக்கு புரியாது, இரு பாட்டாவே படிச்சிடறேன் கேட்டுப்பாரு. காலம் அது மாறும் வலி தீரும் நீ வா வா வா, நாளை வரும் காலை ஒளி வீசும் கை கோர்போமா, மானம் காக்கின்ற ஆடைக்கு ஜீவனும் இதானே உந்தன் கைதானே, மனித குலத்திற்கே தனித்துவம் தந்ததும் நீதானே நெய்த கைதானே, நெஞ்சுக்குள் கனவுகளை நீதாயே நீ அட பஞ்சுக்கு உயிர் தந்த விஞ்ஞானியே, பஞ்சங்கள் தோசாகும் பண்பாளனே இங்கு வந்ததே பொது வாழ்வு முன்னேறு நீ. இந்த பூமி மேலே போலாம் ஒரு பறவை போலே யாவும் இங்கு முந்தன் கை மேலே, நீதான்
ஒரு புயலை போலே செய்தாய், புது கவியை போலே முடியும் இங்கு எல்லாம் உன்னாலே. பாபா இந்த பூமி மேலே போலாம், ஒரு பறவை போலே யாவும் இங்கு உந்தன் கை மேலே. நீதா ஒரு புயலை போலே செய்தாய், புது கவியை போலே முடியும் இங்கு எல்லாம் உன்னாலே. அப்புறம் நம்ம ஊரை சுற்றி பார்த்துருப்பீங்களாட்டு இருக்குது. நம்ம ஊரோட வரலாற்றையும் சிறப்புகளையுமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆதிஸ் மெமரிஸ்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.